இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி 5 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 7 பல், தேங்காய் சிறிதளவு, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு நம்ம நார்மலாக சேர்க்குறத விட ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சிறிதளவு, நான் கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தாளிக்க வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நறுக்கி வச்ச அந்த தக்காளி, தேங்காய், பூண்டு இது மூணையும் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி, தேங்காய், பூண்டு எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தை கடாயில் சேர்த்துடலாம். இதை வந்து வெறும் கடாயில் நம்ம வந்து வறுத்துக்கணும், பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம உளுந்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கறிவேப்பிலை, இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துடலாம். சாரி, அதுக்கு முன்னாடி பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகாய் பொடி சேர்த்துடலாம். இதை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். நான் தண்ணி சேர்க்காம தான் அடிச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து இந்த குழம்பு கொஞ்சம் வத்தணுங்க. நீங்கள் மூடி போட்டுட்டு அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்குங்க. குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச வெந்தயத்தை அரைச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பும் இப்போ தயாராகிடுச்சு. பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி அப்புறம் அந்த டொமேட்டோ தக்காளி அடித்தோம்ல, இப்போ அது எல்லாமே வற்றி இப்போ இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெந்தய பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவேன். வெந்தய பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேணாம், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம தக்காளி குழம்பு தயாராகிருச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.